நாடாளுமன்றத்தில் வண்ண புகை குப்பிகள் வீசப்பட்ட விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது. டெல்லி காவல்துறையினர் நடவடிக்கை. வேலை வாய்ப்பின்மை அதிகரித்ததே நாடாளுமன்றத்தில் நடந்த அத்துமீறலுக்கு காரணம். காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி குற்றச்சாட்டு. மக்களவைக்குள் வண்ணப்புகை குப்பிகள் வீசப்பட்ட விவகாரம். அத்துமீறி நுழைந்தவர்களுக்கு பாஸ் வழங்கிய பாஜக எம்பிக்கு டெல்லி போலீஸ் சம்மன். குமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழை எச்சரிக்கை. ராமநாதபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வருமான வரி செலுத்துவோர் வெள்ள நிவாரணம் பெற நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். போலி கல்விச் சான்றிதழ்கள் தயாரித்து விற்பனை செய்த விவகாரம். தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த 4 பட்டதாரிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தகவல். மணலியில் உள்ள சிபிசிஎல் நிறுவனத்தில் பெரும் தீ விபத்து. 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைப்பு. எண்ணூர் முகத்வார பகுதியில் 6வது நாளாக எண்ணெய் கழிவுகள் அகற்றும் பணி தீவிரம். ஒடிசாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட அதித்திறன் கொண்ட ஸ்கிம்மர் இயந்திரத்தின் உதவியுடன் அகற்றம். வைகை அணையில் இருந்து ராமநாதபுரம் மாவட்ட பாசனத்திற்காக 3000 கனஅடி நீர் திறப்பு. ஐந்து மாவட்டங்களில் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கடும் பனிப்பொழிவால் திண்டுக்கல் மார்க்கெட்டிற்கு பூக்கள் வரத்து குறைந்தது. 10 நாட்களுக்கு முன் 1000 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ மல்லிகை 2500 ரூபாய்க்கு விற்பனை. சாத்தான்குளம் அருகே கிராமத்தில் அனுமதியின்றி இறங்கிய ஹெலிகாப்டர். விஏஓ புகாரின் பேரில் சாத்தான்குளம் போலீசார் விசாரணை. இரண்டாயிரத்து 2011 ஆண்டு தேர்தலுக்கு பிறகு சந்தித்த துரோகங்களால் தான் தேமுதிகவுக்கு சறுக்கல் ஏற்பட்டது. தோல்விகளால் ஏற்பட்ட மன உளைச்சலே விஜயகாந்தின் உடல்நலக் குறைவுக்கு காரணம் என்று பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. திருவாரூர் மாவட்டம் பெரியகுடி ONGC எண்ணெய் கிணறு முழுமையாக மூடப்படுகிறது. ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் முடிவு. கூடலூர் வனப்பகுதி முழுவதுமாக பூத்துக்குலுங்கும் வெள்ளை நிற காட்டு சூரியகாந்தி பூ. வெள்ளை போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கும் மலர்களை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கடந்த ஆண்டை விட 20 கோடி ரூபாய் வருவாய் குறைவு. உண்டியல் வசூல், பிரசாதம் விற்பனை குறைவு போன்ற காரணங்களால் சரிந்திருக்கலாம் என தகவல். மூன்று ஆண்டுகளில் நாடு முழுவதும் 425,000 குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிப்பு. அதிகபட்சமாக குஜராத்தில் 41,700 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒன்றிய அரசு தகவல். அரபிக்கடலில் சோமாலியா கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட மால்டா நாட்டு கப்பல். மால்டா கப்பலை மீட்பதற்காக களம் இறங்கிய இந்திய கடற்படை. புழல் சிறையில் இருந்து தப்பிய பெண் கைதி பெங்களூருவில் கைது. 3 நாட்களுக்கு முன் தப்பிய நிலையில் சுற்றி வளைத்த தனிப்படை போலீஸ். இங்கிலாந்து மகளிர் அணியை 347 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. டெஸ்ட் போட்டிகளில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற அணி என்ற புதிய சாதனை.
மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டனை மாற்றியதால் ரோஹித் சர்மா ரசிகர்கள் அதிருப்தி. அணியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஒரே நாளில் 400,000 பேர் அன்ஃபாலோ செய்ததால் மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் அதிர்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.